Hello students, welcome to our YouTube channel. CGL exams in start ஆயிட்டு first shift வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சு அதோட அனாலிசிஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். First shiftல என்னென்ன டாபிக்ல வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க, first shift பேப்பர் என்ன லெவல்ல இருந்திருக்குங்கறத பார்க்க போறோம். இது ஏன் பார்க்கணும்னா, first day exam எப்படி நடக்கும், என்ன மாதிரியான क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ, என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா வரக்கூடிய shiftலயும் ரிப்பீட் ஆகும். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஷிஃப்ட் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஓகே இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம இதெல்லாம் படிச்சுக்கோ, அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இது ஒரு குயிக் ரிவியூவா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நம்ம முடிச்சுட்டு இன்னோட ஈவினிங் இன்னைக்கு நாளில் நடந்த நாலு ஷிஃப்டோட அனாலிசிஸுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னோட பேப்பர் எப்படி இருந்துக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சிஜிஎல் எக்ஸாம் எழுத போறவங்க அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது, எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எப்படி நடக்குங்கிற டீடைல்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் மேலே ஐ கார்ட் லிங்க் இரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரோம், பார்க்காதவங்க கம்ப்ளீட்டாக பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பரோட லெவல் எப்படிங்கிறத பார்த்தலாம். இன்னையோட பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டமானா இல்லை. ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, 22 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பேப்பரோட லெவல் இருந்திருக்கு, ஆனால் ஒரு சில இடத்துல டைம் எடுக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. அதை நம்ம ரீசனிங்கை டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஜென்ரல் அவனஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, கரண்ட் அவேஸ்னா ரொம்ப ஓல்டான கரண்ட் அவேஸாக கேட்டு வச்சிருக்காங்க, இப்போ படிக்கிறதுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் 6 மாதத்தை நல்லா படிச்சுக்கோங்க, ஆனால் ரொம்ப பழசெல்லாம் கேட்குறாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஷிஃப்டாக தான் இருந்திருக்கு. 22ல இருந்து 23 கொஷின்ஸு நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அரித்மேட்டிக் அதிகமாக இருந்திருக்கு, அட்வான்ஸு கம்மியாக இருந்திருக்கு. ஓகேவா, டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஓகேவா, ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரியில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அண்ட் ப்ரீவியஸ் இயர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, இன்னையோட ஷிஃப்டில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களோட அட்டெம்ப்ட் என்ன குட் அட்டெம்ப்டாக இருக்குன்னா 74 கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அது குட் அட்டெம்ப்ட், ஏன்னா ஈஸி டு மாடரேட்டாக தான் இருக்குது. 74 கொஷின்ங்கிறது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகேவா, இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ரொம்ப மாடரேட்டாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா, ஸோ கரண்ட் அவேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு கேட்டிருக்காங்க, 2018 கரண்ட் அவேஸு, 2019 கரண்ட் அவேஸ்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, படிச்சிங்கன்னா ரொம்ப பேனிக் ஆகிடுவீங்க. நீங்கள் என்ன கரண்ட் அவேஸ் நல்லா படிச்சிருக்கீங்களோ அதனால ரிவிஷன் பண்ணிக்கோங்க போதும். நோபல் பிரைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க 1901 நோபல் கேட்டிருக்காங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க 2001 நோபல் கேட்டிருக்காங்கன்றதான் சொல்கிறாங்க, ஆனால் எதுன்றது தெரியல. 91 நோபலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அண்ட் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபிசிக்ஸில் நோபல் யார் வாங்கினதுன்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரேக்காக பார்த்தீங்கன்னா வில்ஹம்ங்கிறவர் வாங்கியிருப்பார். ஓகேவா, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வேன்ஹாஃப் வந்து வாங்கியிருப்பார். வேன்ஹாஃப் எதுக்கு வாங்கியிருப்பாருன்னா டைனமிக்ஸ்க்காகவும் அதுக்கப்புறம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இதை ஃபைன் பண்ணுறதுக்காகவும் வாங்கியிருப்பார். ஓகேவா, அடுத்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல்லேருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. வரப்போகிற நாளில் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. சிட்டிசன்ஷிப்லேருந்து ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க, சிஹெச் இருந்து ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டோட எல்லா ஆர்டிக்கல், வைஸ் பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட் எப்படி போடுவாங்க, எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல் என்ன, பட்ஜெட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன, சிஎம்கான ஆர்டிக்கல் என்ன, ஹைகோர்ட் ரிலேட்டட் ஆர்டிக்கல் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 14, 15, 16, 17 இருக்கும் அந்த ஆர்டிக்கல் என்னது, 21st ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, 32 ஆர்டிக்கல் அது என்ன சொல்லுது, இதெல்லாம் ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிக்கல் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட்டும் படித்து வச்சுக்கோங்க, வரப்போகிற நாட்களில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பயாலஜியில் பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் அதை பேஸ் பண்ணி மேட்ச் த ஃபாலோயிங்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியிலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கூலண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுற கூலண்ட் மாதிரியான ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. கெமிஸ்ட்ரிலேருந்து இது வந்து வந்திருக்கு. ஓகேவா, அடுத்த ஸ்போர்ட்ஸு அவார்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2022 ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு, 2021 பற்றி கேட்டிருக்காங்க. அர்ஜுனா அவார்டு பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. டான்ஸ் அண்ட் மியூசிக் ஸ்டாட்டிக் ஜிகே இதுலேருந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்களில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா டான்ஸு அண்ட் மியூசிக்கு இதை ரொம்ப நல்லா தரவாக படிச்சிருங்க, ஏன்னா 4 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அவேஸ் ரொம்ப ஓல்டாக கேட்குறனால அதை படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஆனால் டான்ஸ் அண்ட் மியூசிக்குங்கிறது இப்போ இருக்கக்கூடிய டைமில் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ டான்ஸ் அண்ட் மியூசிக்ஸை ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. சென்சஸ்லேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. 2011 சென்சஸை ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது ஜென்ரல் அவேர்னஸில் இன்னையோட ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் கேட்டு கொஷின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்.
மேக்ஸ் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ பேப்பர் ஈஸியாக தான் இருந்திருக்கு, கஷ்டமாலாம் நீங்கள் நான் மேக்ஸ் சிலபஸ் கவர் பண்ணியிருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 25 எடுக்கிற மாதிரியான ஈஸி பேப்பராக தான் இருந்திருக்கு. அரித்மேட்டிக்கில் தான் நிறைய நம்பர் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 15 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக்ல கேட்டிருக்காங்க. அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்டிருக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அல்ஜிப்ரால இருந்து அஸ் யூஷுவல் அவங்க எப்பவுமே கேட்கக்கூடிய எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1/x² அந்த மாதிரி டைப் தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம யூடியூப் சேனலில் அல்ஜிப்ரா கம்ப்ளீட் வீடியோவில் நம்ம டீச் பண்ணியிருந்தோம். என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 7b+1/7b² இதோட பியோ வேல்யூ கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 49b² + 1/49b² இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், k² - 2 அந்த டைப்லேருந்து கேட்டிருக்காங்க. டைமண்ட் ஒர்க்கில் இருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. டைமண்ட் ஒர்க்கில் இருந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஷின், அதாவது ஏ இவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்க, பி இவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்க, சி இவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்க, மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும், இந்த மாதிரியான கொஷினு. அடுத்து மேனு அண்டு விமனு, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை இவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, அப்போ இத்தனை மேன் இத்தனை விமன் சேர்ந்தால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும், அந்த டைப்பாக ரொம்ப டைப் 1 ஆஃப் த கொஷின் தான் கேட்டிருக்கிறாங்க. ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 7 மணி நேரம் வீடியோ போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வீடியோ. அந்த வீடியோவில் என்ன டீச் பண்ணமோ அதே தான் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு அந்த சர்க்கிள் கார்டு டான்ஸ் அண்ட் பேஸ் பண்ணி ஒரு டைப் டீச் பண்ண பார்த்தீங்களா, இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. PT² = PA × BB அது கேட்டிருக்காங்க. அடுத்து கார்டோட லென்த்து கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி அண்ட் கான்குரன்சி, இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மூணுமே நம்ம யூடியூப் சேனலில் ஜாமெண்ட்ரியில் டீச் பண்ணியிருக்கோம். அடுத்த ரேஸ்ல இருந்து டைம் ஒன்றில் இருந்து ரேஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன்ல முழுக்க முழுக்க ஃபார்முலா பேஸ் தான் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷனுடைய ஃபார்முலா நீங்க படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கவலையே பட்டிருக்க வேண்டாம், மென்சுரேஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிக்க முடியும். மென்சுரேஷன்ல ஸ்பியர் பத்தின கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்த டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓவரால் இன்னையோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பார்க்க போற இங்கிலீஷ் செக்ஷன். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே புதுசு கிடையாது, நோ சேஞ்ச். முழுக்க முழுக்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கவலையே பட்டிருக்க வேண்டாம், ப்ரீவியஸ் இயர் ஒக்காபுலரி படிச்சிருந்தீங்கன்னா கவலையே பட்டிருக்க வேண்டாம். அதில் இருந்தால் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஒக்காபுலரி பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இன்னையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நரேஷன், அதாவது ஸ்பீச்சில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்கல, ஆனால் ஒக்காபுலரியில் அதுக்கு ஈக்குவலாக கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. ஈஸியான ஒக்காபுலரி தான் கேட்டிருக்காங்க, கஷ்டமான ஒக்காபுலரி கேட்கல, ஆனால் ஒக்காபுலரி நிறைய கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. லைக் ஃபீபிள்ன்ற ஒரு ஒக்காபுலரி கேட்டிருக்காங்க. ஃபீபிளோட மீனிங் பார்த்தீங்கன்னா வீக்குங்கிற மீனிங். ஓகேவா, அடுத்தது லில்லி லிவர்டுங்கிற மாதிரியான ஒரு இடியம் வந்து கேட்டிருக்காங்க. மீனிங் பார்த்தீங்கன்னா இதுவுமே வீக்கு, நோ எனர்ஜி அண்டு நோ பிரேவ், இந்த மாதிரி ஒரு இடியம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஈஸியான இடியம் தான், ப்ரீவியஸில் கேட்ட இடியமாக தான் கேட்டிருக்காங்க, ஆனால் ஒக்காபுலரி நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டு ப்ரிப்போசிஷன் இந்த ரெண்டுத்துலேருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. க்ளோஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த க்ளோஸ் டெஸ்ட்டை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸ்டோரி ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வாய்ஸ் ரொம்ப ஈஸியான ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டென்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குது தெரியுமா, ஹாவ் வந்தால் என்ன மாதிரியான வெப் போடணும், இந்த மாதிரியான டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் பேப்பர் ஈஸியாக தான் இருந்திருக்கு, 20-22 கொஷின்ஸ் ஈஸியாக உங்களால் இங்கிலீஷ் செக்ஷனில் அட்டன் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்து இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக படிச்சிருந்தீங்கன்னா. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 22 கொஷின்ங்கிறது ஈஸி அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரியான பேப்பராக வந்து இன்னையோட பேப்பர் வந்து இருந்திருக்கு. ஓகேவா, கிளாக்கு காலண்டர் இந்த கொஷின் கேட்கல, சீரீஸ் கம்ப்ளீஷன் இருக்குது தெரியுமா, அதில் நம்பர் ஆஃப் கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் டைம் டேக்னாக இருந்திருக்கு, டைம் டேக்கன்னா புரியுதா, ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிக்கியான கொஸ்டினாக இருந்திருக்கு. டைஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின் வந்து உங்களோட எக்ஸாமில் வந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ், வாட்டர் இமேஜ், எம்பீடட் இமேஜ், இந்த இமேஜ்லாம் இருக்கும் தெரியுமா, நெக்ஸ்ட் இமேஜ், அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸு கொஞ்சம் ட்ரிக்காக கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸை வந்து கேட்டிருக்கிறாங்க. வரப்போகிற நாட்கள் எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த எம்பீடட் இமேஜ், க்ளோஸ் நெக்ஸ்ட் இமேஜ், இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கலாம், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா மைன்யூட் சேஞ்சஸில் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு டிஃபர் ஆகும், அதனால் ரொம்ப கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்லேருந்து ட்ரிக்கியான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க, மைண்டில் ரொம்ப நல்லா ஏற்றிக்கோங்க. ஓகேவா, மோரல்லஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி தான் கேட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் மோக் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஃப்ரீயானா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2022 சிஜிஎல்லோடைய எல்லா T1 கொஷின்ஸுமே நீங்கள் ஃப்ரீயாக மோக் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிற முடியும். இந்த மோக் டெஸ்ட் நீங்கள் எப்படி போட்டு பார்க்கணுங்கிற எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ப்ரொசீஜரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அதை பார்த்து மோக் டெஸ்ட்
போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் போய் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன் அப்படியே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. மோரால்லஸ் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. இன்னையோட பேப்பர் வந்து ஈஸி டு மாடரேட்டாக தான் இருக்குது. ரீசனிங் ஈஸி, ஜென்ரல் அவர்னஸ் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மேக்ஸ் ஈஸி, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டு, ரீசனிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸி டு மாடரேட்டாக வந்து இருக்குது. 74 அட்டெம்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல அட்டெம்ப்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. இன்னொரு நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா 4 ஷிஃப்ட்டோடைய டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். வரக்கூடிய நாட்கள் எக்ஸாம் எழுத போகிறவங்க அதை கட்டாயம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சிஜில் 2023 எழுத போகிறவங்க எல்லாருமே கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.